வணக்கம். உத்திகள் கொண்டு உயரம் தொடு அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி தான். எவ்வளோ நாளைக்கு தான் சார் படிக்கிறது, அல்லது எத்தனை நேரத்துக்கு நம்ம படிக்கணும், எவ்வளோ நேரம் படித்தா பாஸ் பண்ணலாம்? சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படித்தேன், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படித்தேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாளுக்கு நான் கடன் வாங்கி அதில் உள்ள டைம்லாம் எடுத்து முந்தின நாளே படித்தேன், இந்த மாதிரிலாம் கதை விடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது எப்பவுமே முக்கியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், பிரெயின் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட தொடர்ந்து ஒரு வேலையை செய்வதற்கு பழக்கப்படலை. மனித பரிணாம வளர்ச்சியில் அதிகபட்சம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் தான். அதாவது சிங்கிள் ஃபோக்கஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா டைவெர்ட் ஆகிடும். அதாவது காம்படி எக்ஸாமினேஷன் படித்தது அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் ஒரு முக்கால் மணி நேரம் சிங்கிள் ஸ்டிச்சில் ஒரு விஷயத்தை, ஒரு புக்கை நீங்கள் வந்து எடுத்து படித்து கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஆசைப்படலாம். சில பேர்லாம் புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க, 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது இங்கிலீஷில் வித்தியாசம் இருக்கிறது, பீயிங் வெர்சஸ் டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறது செய்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. புக்கை எடுத்துகிட்டு சும்மா உட்காரதும் உட்காரது தான், புக்கை எடுத்து படிக்கிறது அதில் உள்வாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால் பீயிங் வெர்சஸ் டூயிங் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் பீயிங் அப்படிங்கிறது எல்லோரும் பண்ணுறது தான், பட் டூயிங் அப்படிங்கிறது தான் எல்லோரும் பண்ண முடியாதது. அதனால் எல்லோரும் பண்ண முடியாதுன்னா எல்லோரும் சுத்தமாக பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல, அதாவது ஒரு சிலரே பண்ண முடிகிற விஷயம் அது. அதனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 2 ஹவர்ஸ் நியூஸ் பேப்பர், அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம், 4 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் மதியம் ஒரு 1 ஹவர், ஹாஃப் அன் ஹவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது, அதனால் அந்த டைம் விட்டுடலாம். அப்புறம் ஈவினிங் வந்து மேபி ஒரு 1 ஹவர் அப்படி படிக்கலாம், அப்புறம் நைட் ஒரு 1 ஹவர் படிக்கலாம். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் படிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து எந்த வேலைக்கும் போகாமல், நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி வரும். தொடர்ந்து அப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத, பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 7 நாள் அல்லது ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அதை பண்ண பண்ண உங்களுக்கே அது பழகிடும். அந்த ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்கள் போட்டு பண்ணும்போது, எப்படி நம்ம காலை எழுந்திரிச்சதும் நம்மளை அறியாமலே போய் ப்ரஷ் பண்ணுறோம், அதுல ரொட்டீன் இருக்குல்ல, அதே மாதிரி எக்ஸாமினேஷனில் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்துடும். அதாவது காலை 2 ஹவர்ஸ் நியூஸ் பேப்பர், அப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ரொட்டீனுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ரெகுலர் ஆகிடும். ஸோ இந்த ரொட்டீன் வந்து பிரேக் பண்ணாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் பிரெயினை நீங்கள் டியூன் பண்ணுறது தான், இது எல்லாமே பிரெயின் டியூனிங் தான். பிரெயின் டியூனிங் நீங்கள் பண்ண உங்கள் பிரெயின் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அதாவது இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் மனசில் நினைக்கிறதான் பிரெயின் உள்வாங்கிக்கும். செய்யணும்னா அதை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கும், அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் எப்படி மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பிரெயினை டியூன் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே வேலை செய்யும். அதனால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலும் படிக்க முடியும், அதுவும் ஃபோக்கஸ்டாக படித்தாலும் ஓகே தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறதும் ஓகே தான், அது நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறது, உங்களுடைய சூழல், உங்களுடைய டைம், உங்களுடைய உடல்வாகு, அப்புறம் ஹெல்த்து, இது எல்லாமே அதில் அப்ளிகபிள் ஆகும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 15 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் படிக்கிறதுனால ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பீயிங் வெர்சஸ் டூயிங் தான். இல்லை, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் படித்தாலும் ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது அது மிகப்பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் படிக்கணுங்கிற ஒரு முன்கணக்கோடு படிக்கக்கூடாது. நமக்கு வந்து அது ஒரு இது கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான், ஒரு உங்களுக்கு கேம் வந்து ஒரு நாளைக்கு மேலே பிடிக்க விளையாண்டுட்டே இருப்போம், அப்புறம் கொஞ்சம் டயர்டாகதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி தான் இது படிக்க படிக்க நமக்கு சுவாரஸ்யம் படிக்க படிச்சுட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் டயர்டாகும் போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுதான் காம்படி எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. அதனால் முன்கணக்கோடு படிக்காதீங்க, இத்தனை நேரம் படிக்கணும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது. அது உங்களுடைய தனித்திறன், ஸ்கில், உங்களுடைய அட்மாஸ்ஃபியர், இது எல்லாமே தான் அதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். மீண்டும் நாளை சந்திப்போம்.